கரெக்ட் கண்ணா. வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஆனா அந்த நெஞ்சு நம்மளோட தான் இருக்க கூடாது, நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்களோட தான் இருக்கணும். மே ஐ கம் இன் தண்ணில நனையாது. அடப்பா இது ஊருக்கே தண்ணி மேடா, நனையாதுன்ற பாருங்க, தண்ணில அணையாது, அது அணைஞ்சிரும்ல. பமுடா மேப்ல அறிவாளித்தனமா செஞ்சுக்கிறானுங்க, நெருப்பு தண்ணியில அணைஞ்சிரும்னு ஸ்ட்ரீட் பை பண்ணோட ஷூல ஏறியில. ஆனா அந்த கலகாரி மேப்ல அறிவு கேட்டத்தனமா பண்ணிக்கிறானுங்க. இதை நான் சத்தியமா கவனிக்கல, இது ஃபர்ஸ்ட் இந்த பக் நம்ம டிடி சொன்னாரு, அப்புறம் யூடியூப்ல நான் போய் பார்த்தேன். சரி அதை பண்ணலான்னு வந்தேன், ஆனா அப்புறம் தான் கவனிச்சா இதுல சக்கரம் சுத்துது. அடப்பா என்னடா இது, இந்த நாய் இதே இல்ல சரியா கவனிக்கலையா, பைத்தியக்காரனுங்க. சரி ஓகே, இந்த ஒரு மித்து தான். சோ அந்த மித்து கன்ஃபார்ம்டு கைஸ். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, தண்ணியில உங்களால எமோட் போட முடியாது. அது எப்படா முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் நான் இதே அப்படியே அடுத்த செகண்டே ட்ரை பண்ணதுதான். கூடிய ஃப்ரீயா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இல்ல, அந்த மாதிரிலாம் அதுக்கு ட்ரை பண்ண இந்த ஸ்ட்ரீட் பாய் பண்டில் கிடைச்சது. இதுக்கு அதுக்கப்புறம் சரி இதுக்கு ட்ரை பண்ணுவோம், நேர்ச்சி எமோட் பண்ணலான்னு பார்த்தா போட முடியல. திருப்பி போட்டு கிளிக் பண்ணு, அது கொஞ்சம் செட்டிங்ஸ் இதுவா இருக்கும். சோ அதனால கொஞ்சம் போய் நான் மாத்திட்டு நினைக்கிறேன். அந்த மாத்து மாத்தீங்கன்னா அப்புறம் மாத்திரடே அது கொஞ்சம் சைஸ் சீரியஸ் ஆகிட்டேன்னா நான் தேச்சனா சரியா தெரில. ஏதோ ஒன்று விடுங்க, போட முடியல, போட முடியல, போட முடியல, போட முடியலடா டே, போடா போட முடியலன்னு தெரிஞ்சல, போடா டே. இது ஒரு மித்து கைஸ், இதில் மோஸ்ட்லி பாதி பாதி மித்து இருக்கும். மற்றபடி ட்ரிக்கு அவனுக்கு ஃப்ரீ ஃபயர் காலனு விட்ட ஸ்டைலு அதுதான். ஸோ நம்ம அப்படி ஓரமாக போய் எமோட்டை போட்டு விட்டு மித்த முச்சு விட்டுருவோம். ஓகே போடுறா எமோட்டை, இன்னாது பை பை. ஓகே த மித்து கன்ஃபார்ம்டு கைஸ். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளூவால் மேலே உங்களால் டீகாய்ட் கிரனேட் போட முடியாது. அது அப்புறம் போட முடியாதுன்னா சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். டீகாய்ட் கிரனேடே என்கிட்ட இருந்துச்சு, குளூவாலும் என் கையில் இருந்துச்சு, போடுவாமே சும்மா ட்ரை பண்ணேன், விழல, கூட வந்துச்சு மித்து. அடப்பா இதே ஒன்று போட்டு விட்டுறேன் தான் போட்டேன், போட்டு தைக்கிட்ட தைக்கிட்ட தைக்கிட்டதுன்னு போட்டு தட்டு 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 தட்டுறேன், விழலை நல்லா பார்த்துக்கோங்க. வீழல, இன்வாலிட் லொகேஷன், இன்வாலிட் லொகேஷன். இதே நீங்க வந்து இதோ இந்த மாதிரி செவத்துல ஒட்டிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு பாதிக்கு பாதியா போட்டீங்கன்னா உங்களால் போட முடியும். அது கொஞ்சம் லைட்டா நவுத்தணும், வந்துச்சு பாருங்க. ஓகே இதோ இந்த மாதிரி போட்டா போட முடியுது. இதுக்காக நான் 2 கிலோவில் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே தண்டத்துக்கு 2 கிலோவில் வேஸ்ட் பண்ணேன். ஸோ த வித் இஸ் கன்ஃபார்ம்டு கைஸ். ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ட்ரிக்கு தான் சொல்லணும் உங்களால. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது நார்மலா உங்களால பைக்குக்குள்ள சாய்ந்தது. இப்போ வந்து நீங்க நான் செஞ்சே காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நீங்க இந்த மாதிரி படுத்துட்டு டயருக்குள்ள போனா போக முடியல, இடிக்குது. ஸோ எஞ்சிடு பாவி அப்படி போய் முக்காவிச்சு அதில் போய் முட்டிட்டு அப்புறம் நீங்க படுத்தீங்கன்னா உங்களால மூஞ்சா டயருக்குள்ள விட முடியும். ஆனா இடுப்பு போகாது, இடுக்கு மேலே இடுப்பு மேலே போகாது, இடுப்பு இடிச்சு டக்குன்னு மேலே ஏறிடுது. அப்படி தரமா இன்னொன்று இருந்துச்சு, அது அந்த ஐயோ அந்த ப்ளூ ட்ரக்கு கீழே போய் ஏதோ படுத்தா டயர் ஏணும், அது மறந்துட்டேன் சரியா. அது ஆல்ரெடி நிறைய இதில் போட்டதுனால நான் அதில் போட வேணாம்னு நினச்சேன். ஸோ இந்த மித்தும் கன்ஃபார்ம்டு தான் கைஸ். ஓகே ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையானது ஒரு கிரனேடு, அப்புறம் ட்ரைனிங் போகணும். இந்த மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிரனேடு எடுத்துட்டு இதோ இந்த ட்ரெயின் இந்த இது இல்லை, இதில் போய் இந்த டப்பாவில் பொச்சக்குன்னு போட்டு நீங்கள் போய் உங்கள் கிரனேடில் த்ரோனை போட்டு கூட உக்காரலாம், ஒன்றா ஆகாது. போடடே நீ அவெல்லாம் மித்து கிடையாது, அந்த பக்கம் க்ளோவர் போயிடுச்சு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அஸ்தி இப்படியே வர மாதிரி போடுற அத்தரோன போடிச்சுக்கும், ஒன்னும் ஆகாது. இது என்னன்னு எனக்கே தெரியல, இது ஒரு மித்து தான். பரவாயில்ல மித்துக்கு நம்மளுக்கு வீடியோ சரியா போயிடும், போடலாம் இல்ல அவ்வளவுதான், வேலை செய்யல. சோ பதினாறு எமட்டை போட்டு அடப்பாங்க, இது இந்த மாதிரி ஆக்கி வச்சுக்கிறீங்களா. ஆனா இன்னொன்றுல ட்ரை பண்ண பட் வரல. சோ த மித் இஸ் கன்ஃபார்ம்டு கைஸ். சிக்ஸ்த் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாஷ்பேங் வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா வானத்தை பார்த்து தூக்கி போட்டா அங்கே வெடியும். பிளாஷ்பேங்க்கும் கிரனேடுக்கும் வெடிகிற இது வித்தியாசமா இருக்கும். அங்க பாருங்க பிளாஷ்பேங்க் போட்டு வரும் போதே வெடிச்சிச்சு, நான் கிரனேடு போடுறேன், ஓடுற மாப்பிள ஆனா போறாதீங்கடே ஆடாங்கு. நானே இருந்தேன் சரியாவே கவனிக்கல, அச்சுல போறானுங்க, ஃப்ரெண்ட் ஆனானுங்க, நேர போட்டாச்சு ஓடியாச்சு, இதாயிடா ஆட போய் திருப்பி அடிக்கிறாயோ
செத்து போனாயே தேவையோ நீ இது ரெண்டு நேடுதான் இருக்கே போ தலை திரிக்க ஓடுவோண்டா நாங்க எங்கடா காணோம் ஐயோ சரியா தரலையே ஐயோ எல்லாத்தையும் போட வேண்டியதா இருக்கே போ 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 அப்படி ஒன்றும் இல்லை பவுன்ஸ் ஆகி வடிவியாஸ் கைஸ் ஃபிளாஷ் பேங்க்கு கிரனேடுக்கு வெடிக்கிற டைம் வித்தியாசம் ஸோ இந்த மித்தம் கன்ஃபார்ம்டு தான் எங்கடா வரல இந்த மித் இஸ் கன்ஃபார்ம்டு ஸோ செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா 7, 8, 9 அமௌண்ட் தான் சும்மா அமௌண்ட் ஏன்னா எனக்கு கிடைக்கல இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அமௌண்ட்டில் பாய்ஸ் வந்து ஒரு விரல் வச்சு தான் போடுவாங்க என்னடா பாய்ஸ் வந்து ஒரு விரல் வச்சு தான் போடுவாங்க ஆனால் இதில் எனக்கு கொஞ்சம் அது எடிட்டிங் சரியாக தெரில இதில் எப்படி பண்ணணும்னு அது கரெக்டாக அந்த கிராப்பிங் டிடி பண்ணி கொடுத்தா இருந்தாலும் சரியாக வரல ஃபீமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை வச்சு செய்யும் டூ கைனா ரெண்டு விரல் ஸோ இந்த மித்தும் கன்ஃபார்ம்டு 8th 1 பார்த்தீங்கன்னா இதுவும் அமௌண்ட் நான் 8 9 தான் சொல்லிட்டேனே எனக்கு இது என்ன இதுப்பா இது அந்த டூகி அமௌண்ட் டாகி அமௌண்ட்டா ஆ இதில் என்னடா இருக்குது இதில் ஒன்றுமே இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இது ஃபைன் இட்டனே அதில் மேல் ஒரு ஃபிங்கரு ஃபீமேல் ரெண்டு ஃபிங்கர் எல்லாமே அதே தாங்க ஏன்னா எனக்கு சரியா எனக்கு மித்து தெரியலப்பா ட்ரை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சொன்னாங்க சில ட்ரை பண்ணால் வந்துச்சு சில ட்ரை பண்ணால் வரல கூடயே ஒரு பக்கும் போடலான்ருக்கேன் ஆனால் அது அப்புறமா போடுறேன் அது ஒரு சின்னதான் அந்த கேப்டவுனில் ஒரு வீடு இருக்கும் தெரியுமா ஒரு சின்ன வீடு மாதிரி இந்த ஹோட்டல் இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு எப்படி போகிறது அது நிறைய பேர் புரிஞ்சிருக்காது பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு வந்துச்சு ஸோ அதை தான் போடுறேன் ஸோ இந்த மித்தும் கன்ஃபார்ம்டு 9th அதே தான் இதில் என்னடா பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் ஓ இதுவா இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இது ஒரு விரல் தான் இது எதோ எலக்ட் பாஸ் அமௌண்ட்டு நினைக்கிறேன் மறந்துட்டேன் சரி ஞாபகங்கள் ஒரு ஃபிங்கரு இது ஃபீமேல் ரெண்டு ஃபிங்கர் நல்லா பாருங்கள் ரெண்டு ஃபிங்கர் அவ்வளோதான் எனக்கு சரியாவும் மித்து கிடைக்கல கைஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த மித்தில் நான் உங்க பேரோட உங்க கமெண்டோட போட்டு போடுவோம் ஸோ இந்த மித்தும் கன்ஃபார்ம்டு 10th பார்த்தீங்கன்னா என்னப்பா மித்து இது சத்தியமா சீரியஸான மித்து நான் இது ஏன் இந்த மித்து வீடியோ போடுறதுக்கு மொதல் ரீசனே இதுதான் இந்த மித்தை எவனாவது போட்டுருவான்னா ஸோ இதுதான் இப்போ அந்த மித்து ஷாப்லேயே இதுலயோ அந்த ட்ரெஸ் நம்ம டீடைல் வாங்கிட்டாரு பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க கலரை பார்த்துக்கோங்க சரி இப்போ வாங்க தண்ணிக்குள்ள ஒரு ஸ்விமிங் போயிட்டு வரோம் 20 எப்படி ட்ரெஸ் வேற லெவலா என்னடா தண்ணிக்குள்ள ட்ரெஸ் காணும்னு கேட்டீங்கன்னா ப்ரீபேர் காரணுங்க ஒரு தண்ணிக்குள்ள போனால் டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ் ஆகி விட்டானுங்க நாதாரி பசங்க நல்லா இருந்த போனால் நாசம் ஆகிட்டாங்களே இப்போ நான் என்ன உங்களுக்கு தெளிவாக தெரிலனா இதை பாருங்க நான் பண்ணி கேட்டுறேன்ங்களா ட்ரெஸ் தெரியுது தண்ணிக்குள்ளே போயிட்டேன் இதை பாருங்க நல்லா ட்ரெஸ்ஸை பார்த்துக்கோங்க தவறாலாம் பார்க்கக்கூடாது தூக்கி வச்சுருவோம் பதிவு ஓகே மஞ்சள் ட்ரெஸ்ஸு ஸ்கர்ட்டு அதே ஸ்கர்ட்டு டிரான்ஸ்பர் தான் குத்து குத்து உள்ள குத்து ட்ரெஸ்ஸை காணும் அட பாருங்களா ஏன்டே இப்படி ஆகி விட்டீங்க இவ்வளோ நம்ம டீட்டன் வந்து அந்த டாக்டர் ட்ரெஸ்க்காக ட்ரை பண்ணார் பட் அவருக்கு அதையும் இன்னொன்று இன்னொரு ரெண்டு மேலே தவிர மற்ற ரெண்டு ஃபீமேல் கிடச்சிருச்சு ஸோ இந்த மிஸ்ஸும் கன்ஃபார்ம்டு போட ஒரு அமௌண்ட்டை டிங்கிட்டுக்கா ஐ ஐ டிங்கன்னு பாட்டு போட்டு போட்டு ஐ டிங் 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 போட்டு அறுத்துட்டு வந்துட்டான் சரி ஓகே கைஸ் இந்த மித்து கன்ஃபார்ம் இந்த கேம்ல என்னாச்சும் நான் மிஸ் பண்ணணும்னு நினைச்சேன் இது பார்க்க தெளிவா தெரியும் நினைக்கிறேன் அது ஸ்க்ரீனுக்கு வெளில போயிட்டான் பாருங்க டெலிபோர்ட் ஹேக்கர் இங்கே ரைட் சைடில் இருக்கும்போது நான் சுட்டான் அப்போ இங்கே வந்தான் டக்குனு ரெக்கார்ட் ரன் பண்ணி ஸ்கோப் போட்டு இங்கே சுடுறான் ஸ்கோப்புக்கு வெளியே வந்துட்டான் திருப்பி போனா அவனுக்கு லாங் போயிட்டான் இருந்தாலும் அடிச்சு திடீர்னு ஓட்டான் கனா போயிட்டான் இது சரி வரதா டைப் இல்லை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் போட்டு இந்த பக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் தலைவர் மேரங்கியாக இருக்கான் சுட்டு காட்டுது ஏன்னா கன் சேஞ்ச் சட்டம்லாம் இங்கே கேட்டுச்சு இவ்வளோ தூரம் மேலே வந்து அந்த மேலே தான் இருந்து அதை ஒன்றும் கவனிக்கல பரவ வந்தது குளோரி கேட்டு தேடு 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 வீடு ஃபுல்லாக தேடி இங்கே கன் சேஞ்ச் ஸ்டெப்ஸ்லாம் கட்டுச்சு கடைசியில் மேலே இருந்தான் தலைவர் அடிடா அடியா அடிடா அடிடா அடிடான்னு கடைசியில் நடந்ததே நீ